பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ரோபோக்கள் உருவாக்கியும் புது புது ஆடைகள் தயாரித்தும் அசத்தி வருகின்றனர். இங்கு மாணவிகளுக்கு என்று தனித்திறன் மேம்பாட்டுக்கான மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கென்று பிரத்யேக பயிற்றுநர்கள் நியமிக்கப்பட்டு மாணவிகளுக்கு ரோபோட்டிக், கணினி பயன்பாடு மற்றும் மென்பொருள், தையல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவிகள் யூடியூப் வாயிலாக தாங்களாகவே கணினி பயிற்சிகள் பெற்றும் கோடிங் செய்து ரோபோக்கள் தயாரித்து அசத்தி வருகின்றனர். இதை பற்றிய பதிவுதான் இது. வெரி குட். பொதுவாக எல்லா பள்ளிகளுக்குமே தமிழக அரசானது கல்வி இணை செயல்பாடுகள், பாட இணை செயல்பாடுகளாக 4 பாடவேளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அந்த பீரியடை வந்து நம்ம பொதுவாக மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையாக கழிப்பதற்கு அதை எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணணும் முயற்சி பண்ணுறபோது பாரதிய அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் மதிப்புக்குரிய ஐயா விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்களை அணுகிய பொழுது ஐயா அவர்கள் ஒரு அருமையான வழிகாட்டுதலை எங்களுக்கு வழங்கினார். அதன் மூலமாக திறன் மேம்பாட்டு மையம், திறன் மேம்பாட்டு பயிற்சியானது அனைத்து அரசு பள்ளிகளிலுமே தொடங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் வழியாக எங்களது பள்ளியில் ஒரு வகுப்பறையை திறன் மேம்பாட்டு மையமாக உருவாக்கி கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பெருமானமான பணிகளை மேற்கொண்டு மின்சார வசதி, மாணவிகளுக்கு தேவையான மின் விசிறி வசதி, உள்ளே பெயிண்டிங் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து ரொபாட்டிக்ஸ் அண்டு தையல் பயிற்சி இது ரெண்டையும் மையமாக வைத்து நம்ம செயல்படுகிறோம். குறிப்பாக மாணவர்களுக்கு தையல் பயிற்சி, எங்களுடைய தையல் ஆசிரியை அந்த மாணவிகளுக்கு தேவையான சுடிதார், மிடி, நிக்கர், அவங்களுக்கு தேவையான அனைத்து கலைகளையும் கற்றுத்தருகிறார்கள். எங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியிலேருந்து தையல் கிளாஸ் எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. இதனால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு தொழிலாக பண்ணலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்லோ கவர்லேருந்து நிக்கர், ஜிம்மிஸ் அந்த மாதிரி தச்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் கவுன், ஃப்ராக் அந்த மாதிரிலாம் தைக்கலாம். டெய்லரிங் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்களே வந்து எங்களோட ட்ரெஸ்ஸை நாங்களே தைச்சு புது புது மாடலில் நாங்களே போட்டுக்கிறோம். அதற்கடுத்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்ஸஸ் பூமிகா அவங்களுடைய உதவியோடு கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ், ஃபோட்டோஷாப், அதுக்கடுத்து கோரல் ட்ரா, இது இல்லாமல் ரொபாட்டிக்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ் பயிற்சி நாங்கள் வந்து நல்லா அதை கற்றுக்கிறதுக்காக சத்தியமங்கலம் பண்டார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ப்ரொஃபஸர் திரு செந்தில் அவர்கள், திரு சூர்யா அவர்கள் எங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பயிற்சி தருகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படும் பொழுது அவர்களே நேரடியாக இங்கே வந்து எங்களது மாணவிகளை வச்சு அந்த ரோபோட்டிக்ஸில் வந்து 8 ஸ்டேஜஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். அதில் எங்கள் குழந்தைங்க இப்போ June 16 2 காலங்களில் 3 வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. இன்னும் 5 கற்றுக்கிறதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதை கற்று அவங்க பிள்ளை வந்து அது நல்ல ஸ்கில் டெவலப் ஆன பிறகு இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் பிள்ளைகளுக்கு என்னென்ன கற்றுக்க முடியும், என்னென்ன சொல்லித்தந்தால் பிள்ளையை கற்றுக்குவாங்கன்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அக்கார்டிங் டு த ஷெட்யூல், அக்கார்டிங் டு த சிலபஸ் பிள்ளைகளுக்கு வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமும் 6-7 மாணவிகளை இன்னும் கண்டறிந்து பாடப்பகுதியிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகளை தேர்வு செய்து கிட்டத்தட்ட 35-40 மாணவிகள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் எங்களுடைய வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் ஈவினிங் 4 to 5:30 வரைக்கும் இருந்து பெற்றோருடைய ஒத்துழைப்போடு நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரோபோட்டிக்ஸ்னால் பெரிய கனவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னா ஒரு டிரைவர் இல்லாமல் கார் போகுது. இதுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் தேவைன்னா ஐஆர் சென்சார், ஆர்டினோ போர்ட், டிரைவர், கேஸ்டர் பீ, மோட்டார், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. இப்போ வந்து ஒரு டிரைவரே இல்லாமல் வண்டி போகாது அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மூலமாக தான், ஒவ்வொரு பார்ட்ஸாக தான். இப்போ எப்படி நம்ம யோசித்து நம்ம செயல்பாட்டை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். இது வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வந்து சி லாங்குவேஜ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இனி வர வேர்ல்டை வந்து ஆட்டோமேஷனாக ஆக போகுது. இந்த மாதிரி நாங்கள் கற்றுக்கிறது மூலமாக நாங்கள் பேசிக்ஸெல்லாம் கற்றுக்கிட்டு பெருசாகி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் நிறைய ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து நாங்கள் இன்ஜினியரில் வந்து 3rd போகும்போது தான் இது வந்து கற்றுக்க முடியும். நம்ம வந்து இங்கேயே நாங்கள் வந்து கற்றுக்குறோம். ஸோ அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் கம்ப்யூட்டரும் கற்றுக்குறோம், ஃபோட்டோஷாப், வேர்ட் அந்த மாதிரி நிறைய கற்றுக்குறோம். நான் ரோபோட்டிக்ஸும் கம்ப்யூட்டரும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ரோபோட்டிக்ஸில் இப்போ பேசிக்ஸ் லெவல் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நாங்கள் சொல்லி கொடுப்போம். எந்த ஒரு விஷயத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோனு, சோஷியல் மீடியா இதுலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இவங்க இதில் டெடிக்கேஷனாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க.
எக்ஸ்ட்ரா நாலேஜும் அவங்களுக்கு வளருது. கம்ப்யூட்டரில் நாங்கள் எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் ஃபோட்டோஷாப், ஸ்கோரெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் ரோபோட்டிக்ஸில் வந்து என்ன லாங்குவேஜ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில் வந்திருக்குது. இதவே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தோம்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய கணினி சம்மந்தமான அத்தனையுமே அவங்க யூடியூப் வேலையாகவோ ஆசிரியர் வேலை கற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆட்டோமேஷன் வேர்ல்டை வந்து அவங்க ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். இது அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த திறமையை சென்றடைந்தால் எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் நன்கு திறன் வாய்ந்தவர்களாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.